ஹாய் பிபோஸ் இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே சினிமா திரை ரொம்பவே சோகமாக போய்கிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்ததுல இருந்தே சினிமா துறையில் இருக்க பல பேருக்கு பல பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்குது பல பேர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க இருந்தும் போனாங்க இந்த கொரோனா காலகட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா பல நடிகர் நடிகைகள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு போனாங்க அதுலேயும் படப்பிடிப்புகள் இப்போ எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுனால நிறைய நடிகர் நடிகைகள் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல விஷயங்களாக மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த வரிசையில் தான் இப்போது தென்னிந்திய சினிமாவோட மிக முன்னணி நடிகர் ஒருவருக்கு நடந்த ஒரு சோகமான நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் மலையாள சினிமாவோட மிக முன்னணி நடிகராக வளம் வந்துட்டு இருந்தவர் தான் நடிகர் பகத் ஃபாசில் அவர்கள் இப்போ வரைக்கும் மலையாள சினிமாவில் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு இப்போ வரைக்கும் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்க எல்லா படமுமே பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு தன்னுடைய இயல்பான நடிப்பினால் மலையாள இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பும் பெற்றிருக்காரு சமீபத்தில் தான் இவர் தமிழ் சினிமாவுக்குள்ளேயும் நுழைஞ்சாரு தமிழ் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு இரண்டே இரண்டு படங்கள் தான் நடித்தார் அந்த ரெண்டு படங்கள்லேயே தமிழக இளைஞர்கள் மத்தியிலையும் ரொம்ப பெரிய வரவேற்பும் பெற்றிருக்காரு சிவகார்த்திகே நடிப்பில் உருவான வேலைக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்திலையும் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவான சூப்பர் டிலக்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா இவர் ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருந்தார் மலையாள சினிமாவிலேருந்து வந்து தமிழ் சினிமாவில் சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ வரைக்குமே அந்த வரிசையில் தான் இப்போ பகத் பாசில் அவர்களும் தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்து ரெண்டே திரைப்படத்தில் ரொம்ப பெரிய பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு திறமையான நடிகர் தான் நடிகர் பகத் பாசில் அவர்கள் சமீபத்தில் இவர் மலையன் குஞ்சு அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்தோட படப்பிடிப்பின் போது தான் இவருக்கு ஒரு கோரமான விபத்து ஒன்று நடந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று இப்போ வெளியாகியிருக்கு இந்த படத்தோட படப்பிடிப்பு கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இவர் தவறி விழுந்திருந்திருக்காரு ரொம்பவே உயரமான இருந்து தவறி விழுந்திருக்காரு திடீர்னு நடந்த இந்த விபத்தினால் அந்த படக்குழுவே ஆடிப்போயிருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த விபத்தில் இவருக்கு ரொம்பவே அடிபட்டுட்டதாகவும் பல உறுப்புகள் சேதமடைஞ்சதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சை அடைஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தோம்னா அவரோட ரசிகர்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய சோகத்தில் அழுத்தியிருக்கு மலையாள சினிமாவில் பல திரைப்படங்கள்ல இவர் நடிகை நசரியா அவங்களோட சேர்ந்து ஜோடியா நடிச்சிருக்காரு அந்த திரைப்படங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய வரவேற்பும் பெற்றது அந்த திரைப்படத்துல இருந்து தான் அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ நடிகை நசரியா அவர்களும் இவருக்கு நடந்த இந்த ஒரு கோரமான விபத்தினால ரொம்பவே சோகமாக இருக்காரு அப்படின்னும் இவர் சீக்கிரமாக சிகிச்சை அடைஞ்சு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் இருக்காரு இந்த நேரத்தில் தான் அவர் கொஞ்சமாக சரியானதுக்கு அப்புறமா தன்னுடைய விபத்து பற்றின ஒரு விஷயத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விபத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை என்னை பரிசோதனை செஞ்சு அந்த மருத்துவர் கூட என்ன சொன்னார் அப்படின்னா சாவோட விளிம்புக்கு பக்கத்தில் போயிட்டு தான் இப்போ திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு கோரமான விபத்தை தான் நான் சந்திச்சிருக்கேன் குறிப்பாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் அந்த உயரத்துலேருந்து கீழே விழுகும்போது என்னுடைய முகம் தான் தரையலை படுற மாதிரி வந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக அதை நான் கையை வச்சு மறைச்சிக்கிட்டேன் அதனால் என்னுடைய கையில் தான் அடிபட்டது இதை தாண்டி இப்போ வரைக்குமே எனக்கு மூக்கில் மூணு தையல் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு இப்போ வரைக்கும் தளம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டுருக்கு கூடிய சீக்கிரமே நான் வெளியே வந்துடுவேன் வந்து நிறைய திரைப்படங்கள் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்களுக்கு ஒரு உறுதியும் கொடுத்துருக்காரு ஸோ விவ்வோஸ் இந்த நியூஸ் பார்த்திங்கனா உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்